வணக்கம், என் பெயர் டாக்டர் கார்த்திக் பாபு நடராஜன், வலி மருத்துவ நிபுணர். சென்னையில் உள்ள சினாப்ஸ் பெயின் மற்றும் ஸ்பைன் கிளினிக்கில் நான் பெயின் ஃபிசிஷியன் என்று வேலை செய்கிறேன். பெயின் மேனேஜ்மெண்ட், அதாவது வலி மருத்துவம் என்றால் என்ன, இதில் என்ன சிகிச்சை தரப்போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வலி வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட, இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட, இல்லை தசை அதாவது மசில் சம்பந்தப்பட்ட, இல்லை ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் வலி வரலாம். வலி வந்ததுக்கப்புறம் எந்த காரணத்தினால் வலி வந்ததுன்னு அறிஞ்சு அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் தர்றது தான் வலி மருத்துவம். இந்த சிகிச்சை முறையில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு வகை இருக்குது. ஒன்று மாத்திரைகள். மாத்திரைங்கும் போது என்ன மாதிரி வலி அப்படின்னு பார்த்துட்டு லாங் டேர்மில் எதுவும் சைட் எஃபெக்ட் இல்லாமல் சேஃபான மாத்திரைகள் தர்றது தான் மாத்திரைகள். ரெண்டாவது ஃபிசிக்கல் தெரப்பி. ஃபிசிக்கல் தெரப்பிங்கும் போது எந்த இடத்துட்ட வலி வருது, எலும்பில் பிரச்சனையா மசிலில் பிரச்சனையான்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ஸ்ட்ரெச் மற்றும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸை நாங்கள் எங்களுடைய ஃபிசியோதெரப்பிஸ்ட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் வீட்டில் போய் பண்ணிக்கிறது தான் ஃபிசிக்கல் தெரப்பிங்கிறது. இது ரெண்டாவது ட்ரீட்மெண்ட். மூணாவது ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ஊசிகள். வலி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பகுதியை பார்த்து கரெக்டாக எக்ஸ்ரே இல்லை அல்ட்ராசவுண்ட் கருவியை யூஸ் பண்ணி எங்கே வலி இருக்கோ அங்கே ஊசி போடுறது தான் பெயின் இன்ஜெக்ஷனுங்கிறது. இப்போ சில பேருக்கு வலி முதுகில் வரலாம், இல்லை மூட்டில் வரலாம், இல்லை வேறு ஏதாவது ஜாயிண்ட்டில் வரலாம். எங்கே வலி இருக்குன்னு கண்டுபிடிச்சி இதை வந்து எக்ஸ்ரே இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பகுதியில் ஊசி போடுறது தான் வலிக்கான ஊசி, அதாவது பெயின் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. வலிக்கான இன்ஜெக்ஷன்களை வந்து சில டைப்ஸ் இருக்குது. சில டைம் வெறும் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் அப்படிங்கிறது ஒன்று பண்ணலாம். சில டைம் பிஆர்பி அதாவது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. சில டைம் போட்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. சில டைம் நியூரோ ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னால் பெயின் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெறும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு பழைய டெக்னிக், அதை நாங்கள் இப்போ பண்ணுறதில்ல. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன், பிஆர்பி இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால வர்ற நிவாரணம் ரொம்ப நாளைக்கு இருக்குது. ஸோ மூணு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். நாலாவது ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஆப்ரேஷன், அதாவது அறுவை சிகிச்சை. இப்போ இந்த எதுலேயுமே கேட்கல, பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, உங்கள் டிசீஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குங்கும்போது ஆப்ரேஷனுங்கிற ஆப்ஷனை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இந்த பெயின் இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ இந்த இன்ஜெக்ஷனுங்கிறது வந்து டே கேர் ப்ரொசீஜர், அதாவது ஒரு நாள் மார்னிங் வந்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு கிளினிக்கில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம். ஒன்று. செகண்டு, அர்லி ரிட்டர்ன் டு ஒர்க். நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மறுநாளோ இல்லை ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமோ உங்களுடைய நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மூணாவது, இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா தேவையில்லை, லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ணி முடிச்சிடலாம், அதனால் அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. நாலாவது, இதை வந்து பண்ணும்போது எக்ஸ்ரே இல்லை அல்ட்ராசவுண்ட் கருவியை வச்சு யூஸ் பண்ணுறதுனால இதை நல்ல அக்யூரேட்டாகவும் சேஃபாகவும் பண்ண முடியுது. ஸோ நல்ல ரொம்ப நாளைக்கு நல்ல எஃபெக்டிவாக பெயின் ரிலீஃப் இருக்குது. அஞ்சாவது, சில பேஷண்ட்ஸுக்கு வந்து சுகர் இல்லை பிபி இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், வயது ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ரிஸ்க்கு மெடிக்கலி கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கவங்க இருக்கலாம். சில பேர் வந்து எனக்கு என்ன ஆளாலும் பரவாயில்ல ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்க இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் இந்த இன்ஜெக்ஷன் முறை சூட்டபிளாக இருக்கும். ஸோ அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று நினைப்பவர்கள், இல்லை அறுவை சிகிச்சை பண்ணால் ரிஸ்க் இருக்குது அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த இன்ஜெக்ஷனுங்கிறது பொருத்தமாக இருக்கும். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எங்கே வலி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக எக்ஸ்ரே இல்லை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் பண்ணக்கூடிய ஒரு சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் இன்ஜெக்ஷன். இதை பற்றி உங்களுக்கு கூட இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெயின் மருத்துவரை அணுகவும். நன்றி.